ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அதாவது வெள்ளை முடியை வந்து கருப்பு முடியா மாற்றுறதுக்கு உண்டான ஒரு ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எஃபெக்டிவான ரெமிடிங்க இது நான் என் பர்சனல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்பிக்கையாக நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்தேனா நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கி உள்ள அளவு தான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே அவைலபிளாக இருக்குது பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் நேட்டிவ் போகும்போது அங்கே வயல் வரப்பில் இருந்த கரிசலாங்கண்ணி இலையை பறிச்சு காய வச்சு நான் அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது ரூபாய் இல்லை இருபது ரூபாய் தாங்க இருக்குது ரொம்ப அதிகமான பட்ஜெட்டும் கிடையாது ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்பு முடி வர்றதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்கிற மூணு இன்க்ரீடியன்ஸுமே தான் அதில் மெயினாக வந்து கரிசலாங்கண்ணி கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக போட்டு நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெள்ளை முடி எல்லாமே கருப்பாக மாறிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுரி பொடி சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க அவுரி பொடியில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து எல்லோ கலர் பூ பூக்கிற அவரி அவுரி பொடி அவரியலை இன்னொன்று வந்து வந்து பிங்க் கலரில் பூ பூக்குங்க இது நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பூப்புக்குற அவுரி தாங்க இதுவும் வந்து வயல் கழனியில் போட்டதை தான் நான் பறிச்சி எடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நான் தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிப்போங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் ஒரு ஸ்பூன் அளவு தாங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து கருஞ்சீரகங்க இதுவும் நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது முப்பது கிராம் கருஞ்சீரக பொடியே வந்து முப்பது என்னவோ தான் சம்திங் ஐம்பது ரூபாக்குள்ளே தாங்க இது இதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஆயிலில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இதில் வந்து ஊறும் அப்படின்றது இதை நீங்க மிக்சியில போட்டு லைட்டாக குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது செக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஸோ நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாங்க தேவை நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க இந்த ஆயில் அதுவும் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்காதீங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் எடுத்து போல் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நல்லா இல்லை ஸோ அதனால் நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி இதைப்போல் வந்து காய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இது ரெடி பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஈஸியான முறை தாங்க ரொம்பவே வந்து டைமும் வந்து குறஞ்ச நேரம் தான் எடுத்துக்குது ஸோ இப்போ வந்து ஒரு கிடாய் வச்சுருக்கேங்க இரும்பு கிடாயிருந்தால் இன்னமே நல்லா இருக்கும் என்கிட்ட இண்டோலின் இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது நல்லா காஞ்ச பிறகு அடுப்பு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தாங்க இருக்கணும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போது கடாய் காய்ந்த பிறகு நான் வந்து நூறு எம்எல்ஏ எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுருக்க கருஞ்சீரகத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆனாலே போதும் அதுக்கு அடுத்தது கரிசலாங்கண்ணி பவுடர் நான் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு ஹேர் ரெமிடின்னே சொல்லலாங்க இது கரிசிலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மயிலாக கண் மயிலாம் தயாரிப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுரி பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது மூணே மூணு பொருள் தாங்க நம்ம முடியினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுராக வந்து கருமையாக மாற்றிடுவாங்க இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையவே வந்து வந்து ஒயிட் ஹேர் இருந்துச்சு இப்போ ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஹேர் வந்து கொட்டி போயிடுச்சு ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷாக மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து எனக்கு ஒயிட் ஹேரே வந்து இல்லை ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து கலர் வந்து நல்லா மாறிடுச்சு கரிசலாங்கண்ணி பவுடரும் அவரி பொடியும் போட்டதும் ஸோ நீங்கள் இதை தாராளமாகவே ட்ரை பண்ணலாங்க ஸோ இது நல்லா வந்து ஒரு கொஞ்சம் பாயில் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டே அப்படியே விட்டுருங்க அதோடைய எசன்ஸ் எல்லாம் ஆயிலில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லைன்னா வந்து காட்டன் கூட துணி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ண பிறகு அந்த எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீர்கா போட்டு குளிச்சுருங்க பாருங்க ஃபில்டர் பண்ணியாச்சு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஆயிலெல்லாம் உள்ளே இறங்கும் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து டூ டைம்ஸ் இது போல் வந்து oil ப்ரிப்பேர் பண்ணிப்பங்க நீங்களும் அதே போல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போய்டும் ஸோ அதனால் நமக்கு தேவைன்றப்போ நீங்கள் வந்து இதை போட்டு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிடத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒய்ட் ஹேரே வரவே வராதுங்க ஸோ சின்ன குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இருந்தே நீங்கள் வந்து ரொம்பவே வந்து இயற்கையாக போல நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேயே இளைஞரெல்லாம் எதுவுமே வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ